ஐபிஎல்லின் 39வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 29 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் உடனடியாக வெளியேற அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழத் தொடங்கின. நிலைத்து நின்று விளையாடிய ரியான் பராக் 56 ரன்கள் விளாசினார். 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 144 ரன்கள் குவித்திருந்தது. பெங்களூரு தரப்பில் சிராஜ், ஹேசில்வுட், ஹசரங்கா 2 விக்கெட்டுகளும் ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். 145 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பெங்களூர் அணிக்கும் தொடக்கம் சிறப்பாக அமையவில்லை. ராஜஸ்தான் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் குல்தீப் சென் பெங்களூர் அணிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த அணி நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய தினேஷ் கார்த்திக்கும் அவுட்டாக மளமளவென விக்கெட்டுகளை இழந்து 115 ரன்களுக்கு ஆல் அவுட்டானது பெங்களூரு அணி. ராஜஸ்தான் தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய குல்தீப் சென் 4 விக்கெட்டுகளும், ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 விக்கெட்டுகளும், பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர்.